எது 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 வேணாலும் இது இது இதுதான் பெஸ்ட். ஹலோ, நான் தான் எடுத்துக்கேன். வெல்கம் டு சுப்ரீம் மொபைல்ஸ். சாம்சங் அவங்களோட ஃபோன்ஸ் எல்லாத்தையுமே அப்கிரேட் பண்ணிட்டு வராங்க. லைக் சாம்சங் கேலக்ஸி A50s இருந்து A51, A70s இருந்து A71 அப்படிங்கிற எல்லா ஃபோன்ஸும் அப்கிரேட் பண்ணிட்டு வராங்க. இன்னைக்கு ஏ சீரிஸ் இருக்கு. A30s அப்படிங்கிற ஃபோனை இன்னைக்கு அப்கிரேட் பண்ணி A31 அப்படிங்கிற ஃபோன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு இந்த வீடியோவில் சாம்சங் கேலக்ஸி A31 அன்பாக்ஸ் பண்ணி இதில் என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்கு, இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம கேலக்ஸி A31 அன்பாக்ஸ் பண்ணலாம். இதுதான் கேலக்ஸி A31 பாக்ஸ். முன்னாடி இந்த A31 இமேஜ் வந்து கொடுத்துருக்காங்க, A31 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சைடு சாம்சங் கேலக்ஸி A31 பிராண்டிங். இப்போ நம்ம பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணலாம். இதுதான் கேலக்ஸி A31. இது ப்ரிசம் க்ரஷ் ப்ளூ வேரியண்ட். அந்த கலர் வந்து பார்க்க நல்லாயிருக்கு. லைட் படமும் இந்த ரெயின்போ எஃபெக்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த ஃபோனோட குயிக் ஓவர்வியூ வந்து பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கீழே இருந்தால் இப்போ பாட்டமில் உங்களுக்கு 3.5mm ஆடியோ ஜாக், ஒரு டைப் சி போர்ட், ப்ரைமரி மைக் அண்ட் ஸ்பீக்கர் கிரில், சைடில் பவர் கீஸ் அண்ட் வால்யூம் அப் அண்ட் டவுன் கீஸ், தென் மேலே உங்களுக்கு செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் வந்து இருக்குது. கால் குவாலிட்டிக்கு அப்புறம் வருவோம். அண்ட் சைடில் உங்களுக்கு ஒரு சிம் ட்ரே வந்து கொடுத்துருக்காங்க. இல்லை 2 நானோ சிம் அண்ட் 1 மைக்ரோஎஸ்டி கார்டு வந்து போட்டுக்கலாம் டெடிக்கேட்டடாக, உங்களுக்கு ஸ்டோரேஜ் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னா. ஓகே, தென் பேக்கில் பார்த்தோன்னா நம்மளுக்கு ஒரு பாக்ஸ் கேமரா செட்டப் வந்து இருக்குது. அதில் நம்மளுக்கு குவாட் கேம் செட்டப் வந்து இருக்குது. கேமராஸ் பற்றி அப்புறம் வரும். தென் ஒரு எல்இடி ஃப்ளாஷ் கூட இருக்குது. தென் ஃப்ரண்ட்டில் நம்மளுக்கு ஒரு வாட்டர் ட்ராப் நாட்ச் இருக்குது. இது வந்து இன்ஃபினிட்டி யூ டிஸ்பிளே. அந்த வாட்டர் ட்ராப் நாட்ச்சில் கூட நம்மளுக்கு ஒரு கேமரா இருக்குது. சாம்சங் கேலக்ஸி A31 இன்டர்னல்ஸை பற்றி பார்ப்போம். இதோட ப்ராசஸர் மீடியா டெக்கோட ஹீலியோ P65 ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து டீசெண்டான ப்ராசஸர். பெர்ஃபார்மன்ஸும் சரி, எல்லாமே சரி, சூப்பராக இருக்குது. 2 GHz இது வந்து கிளாக் ஸ்பீட் வந்து பண்ணியிருக்காங்க. அதனால இதோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா 3 வேரியண்ட்டில் அவைலபிளாக இருக்குது. 4GB RAM அண்ட் 64GB ஸ்டோரேஜ், 4GB RAM 128GB ஸ்டோரேஜ் அண்ட் 6GB RAM 128GB ஸ்டோரேஜ், இது எல்லாமே அவைலபிளாக இருக்குது. நான் இது 6GB RAM 128GB ஸ்டோரேஜ். அடுத்து இதோட டிஸ்பிளே, இது பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி யூ டிஸ்பிளே, ஒரு வாட்டர் ட்ராப் நாட்ச் வந்து இருக்குது. இது சூப்பர் ஆம்லெட் டிஸ்பிளே, 6.4 இன்ச். உங்களுக்கே தெரியும் சூப்பர் ஆம்லெட் டிஸ்பிளேயோட குவாலிட்டி வந்து எப்படி இருக்கும். கலர்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கும், நல்லா வைப்ரண்ட்டாக இருக்கும். கான்ட்ராஸ்ட், பிரைட்னஸ் எல்லாமே அட்ஜஸ்டடாக ஆகும். யூடியூப்பில் 1080p வீடியோஸ் வரைக்கும் ப்ளே பண்ணலாம். அடுத்து இதோட ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர். இது பார்த்தீங்கன்னா செகண்ட் ஜென்ரேஷன் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர், இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. இது வந்து செகண்ட் ஜெனரேஷன் தான். சாம்சங் இது A51 கூட யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் சூப்பராக இருந்துச்சு. அடுத்தது பேட்ரி கெப்பாசிட்டி. 5000 mAh லித்தியம் பாலிமர் பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. இது கிட்டத்தட்ட பேக்கப் 1 டே வரும். இதை சார்ஜ் பண்ணுறக்கு 15W அடாப்டர் பாக்ஸ்லேயே வந்து இருக்குது. தென் பேட்ரி கெப்பாசிட்டி 5000 mAh இருந்தால் நீங்கள் நினச்சிருக்கலாம் இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 200 grams ப்ளஸ் இருக்கலாம். பட் இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 185 grams தான். அதனால் பிடிக்கும்போது பெருசாக நோட்டீஸ் பண்ண முடியாது. நீங்கள் கேம்ஸ் விளாடும்போது சரி, இல்லை கால் பேசும்போது சரி, பெருசாக நோட்டீஸ் பண்ணுற மாதிரி இல்லை. ஒரு அளவான ஃபோனோட வெயிட் கண்டிப்பாக அது எல்லாமே இருக்குது. அடுத்து இதோட ஸ்பீக்கர் அவுட்புட். இதோட அவுட்புட் சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா இந்த ஸ்பீக்கர் கிளிப் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 டாட்ஸ் வந்து வருது. லவுடான ஏரியாவில் கூட சூப்பராக கேட்டுச்சு. தென் கால் குவாலிட்டி நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. இது இயர்பீஸ் சென்சர் ஃப்ரண்ட் ஃபயரிங் ஸ்பீக்கர் வந்து ஒர்க் ஆகாது. பட் இந்த குவாலிட்டி சூப்பராக இருந்துச்சு. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் வந்து இருக்குது. சப்போஸ் நீங்கள் ஒருத்தவங்க கூட லவுடான ஏரியாவில் கால் பேசிட்டு இருக்கீங்க, சப்போஸ் இப்படி வச்சு பேசினா கூட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஆடியோ கிளியரன்ஸ் வரும் பார்த்துருக்கீங்களா, அதே மாதிரி இருக்கு. ஏன்னா நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா மைக் வந்து கொடுத்துருக்காங்களா இல்லைங்களா. கால் குவாலிட்டி சூப்பராக இருந்துச்சு. இப்போ நம்ம கேலக்ஸி A31 கேமரா ஃபீச்சர்ஸை பற்றி பார்ப்போம். நம்மளோட ப்ரைமரி கேமரா பார்த்தீங்கன்னா 48MP F2.2 அப்பாச்சர் ஓலியோட வருது. தென் அடுத்தது அல்ட்ரா ஒயிட், இது 8MP கேமரா, F2.2 அப்பேச்சர் வேல்யூ. தென் அடுத்தது ஒரு மேக்ரோ கேமரா, இது பார்த்திங்கன்னா 5MP F2.4 அப்பேச்சர் வேல்யூவோட வருது. தென் அடுத்து ஒரு 5MP கேமரா,
இப்போ பார்த்தீங்கன்னா F2.4 டெப்த் சென்சருக்காக பின்னாடி பிளர் பண்ணி அந்த போக்கா வீடியோஸ் அண்ட் இமேஜஸ் எடுக்கிறதுக்காக. அடுத்து நம்மளோட செல்ஃபி கேமரா. செல்ஃபி கேமரா பார்த்திங்கன்னா 20 MP F2.2 அப்பேச்சர் வேல்யூவோட. இது வந்து ஒரு ஒயிட் கேமரா. தென் இதோட வீடியோஸ் பார்த்தீங்கன்னா 1080 அண்ட் 30 FPS எடுக்கலாம். பேக்லேயும் 1080p 30 FPS வீடியோ எடுக்கலாம். ஃபைனலி இந்த கேலக்சி A31ோட ரிவ்யூ அவ்வளோதான். இந்த கேலக்சி A31 நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா சுப்ரீம் மொபைல்ஸ் இருக்க எல்லா பிரான்ச்லேயுமே அவைலபிளாக இருக்குது. உங்களோட பக்கத்தில் இருக்க சுப்ரீம் மொபைல்ஸ் பிரான்ச்சுக்கு போய் நீங்கள் வாங்கிக்கலாம். வெல் இது நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரேஸோட தனியாக சுப்ரீம் மொபைல்ஸ் ஆப் இருக்கு, அங்கேயும் ஷாப் பண்ணிக்கலாம். இல்லை www.supreemmobiles.in வெப்சைட்டில் போய் அங்கேயும் நீங்கள் ஷாப் பண்ணிக்கலாம். உங்களோட தாட்ஸை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இட்ஸ் ரித்திக் ஃப்ரம் சுப்ரீம் மொபைல்ஸ் அண்ட் சைனிங் ஆஃப் ஃபார் டுடே. பாய்.